ஒலிபீடியா என்பது நாட்டுடைமை மற்றும் படைப்பாக்க பொது உரிமையின் கீழ் உள்ள தமிழ் நூல்களை தன்னார்வலர்கள் மூலம் ஒளி வடிவமாக மாற்றும் ஒரு சிறு முயற்சி. அவ்வாறு உருவாக்கப்படும் ஒளி புத்தகங்கள் அனைத்தும் படைப்பாக்க பொது உரிமையின் கீழ் யாவருக்கும் எந்த கட்டுப்பாடுமின்றி கிடைக்க செய்வதே. தமிழில் அரிய மூலங்கள் பல இருந்தாலும் தமிழராகிய நாம் அதனை ஆவணப்படுத்துவதில் சற்று தடுமாறுகிறோம். சமூக வலைத்தளங்களில் மட்டுமே நம்முடைய படைப்புகளை வெளிக்கொணர்வதும் ஆவணப்படுத்துவதும் பெருகி வருவது வருத்தம் அளிக்கிறது. வளர்ந்து வளரக்கூடிய தற்போதைய தொழில்நுட்பத்தில் பிற மொழிகள் பல்வேறு வடிவங்களில் தங்களுக்கான இடத்தை பிடித்து ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன. உதாரணத்திற்கு ஆங்கில மொழியில் உள்ள ஏறக்குறைய அனைத்து இலக்கியங்களும் லிப்ரவோக்ஸ் என்ற இணையதளம் மூலம் ஒளி வடிவமாக மாற்றப்பட்டு விட்டன. மற்ற மொழிகளை விட தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த தமிழ் இலக்கியங்களை தற்போதைய தொழில்நுட்பத்தின் மூலமாக எதிர்காலத்தில் அனைவருக்கும் கிடைக்க செய்வதே ஒலிபீடியாவின் முக்கிய நோக்கமாகும். நாம் தாமதமாக இப்பயணத்தை துவங்கியிருந்தாலும் நம் தமிழ் பற்றின் மூலமாக விரைவில் பல ஆயிரம் நூல்களை ஒளி வடிவமாக நம்மால் மாற்ற இயலும். மக்கள் பலரும் பயன்படுத்தும் காணொளி தளமான யூடியூபில் பல நூறு தமிழ் புத்தகங்கள் இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலும் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் என்ற உரிமையின் கீழ் இருப்பதால் அவற்றை பதிவிறக்கம் செய்து வேறு தளங்களில் பகிர்வது என்பது தடுக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தன்னார்வலர்கள் மூலம் ஒலிபீடியாவில் வெளியிடப்படும் ஒலி புத்தகங்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன்ஸ் என்ற உரிமையின் கீழ் வெளியிடுகிறோம். அதாவது தாங்கள் இவ்வொலி புத்தகங்களை பதிவிறக்கம் செய்தும் பல்வேறு தளங்களில் பகிரவும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இது தவிர இந்த ஒலி புத்தகங்கள் அனைத்தும் யூடியூப் மட்டுமல்லாமல் argue.org என்ற இணையதளத்திலும் MP3 வடிவில் பதிவேற்றப்படுகிறது. இதனால் ஸ்மார்ட் போன் அல்லாமல் மற்ற கைபேசிகளிலும் கருவிகளிலும் எளிதாக பதிவிறக்கம் செய்து கேட்கவும் பகிரவும் முடியும். கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையை பற்றி முழுமையாக அறிய கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விக்கிபீடியாவை போன்று இத்திட்டத்தில் தாங்களும் பங்களிக்கலாம். சரி, எவ்வாறு பங்களிப்பது? மிகவும் எளிது. எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு விருப்பமான வகைகளில், அதாவது கதை, சிறுகதை, புதினம், கட்டுரை என புத்தகங்களை அனுப்புவோம். தாங்கள் தங்கள் கைபேசியில் பதிவு செய்து எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் போதுமானது. அடுத்த சில நாட்களில் தங்கள் பெயரில் ஒலிபீடியாவில் அந்நூல் ஒலி புத்தகமாக பதிவேற்றம் செய்யப்படும்.